செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர் செய்தி வாசிப்பது ஜெயஸ்ரீ. ராணிப்பேட்டை மாவட்டம். ஆசை வார்த்தை கூறி கல்லூரி மாணவியை கடத்தியவர் மீது நடவடிக்கை எடுக்கவும் பெண்ணை மீட்டு தர கோரி ராணிப்பேட்டை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகை. அலுவலகத்தில் உள்ளேயே தரையில் புரண்டு அழுது ஒப்பாரி. ராணிப்பேட்டை மாவட்டம் தகரக்குப்பம் கிராமத்தை சேர்ந்தவர் ராமோ விவசாயி. இவரது மகள் அறிவுமதி விசாரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பிகாம் படித்து வருகின்றார். இவர் கடந்த 28ஆம் தேதி திருமணத்திற்கு செல்வதாக கூறிவிட்டு சென்றவர் வீடு திரும்பவில்லை. இதனால் பெற்றோர் அதிர்ச்சி அடைந்தனர். தனது மகள் அறிவுமதி காணவில்லை என வாலாஜா காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். போலீசார் புகாரை பெற்றுக்கொண்டு எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனிடையே காணாமல் போன இந்த பெண்ணை வாலாஜாவை சேர்ந்த தமிழரசன் என்பவர் ஆசை வார்த்தைகளை கூறி அப்பெண்ணை அழைத்துச் சென்றதாக கூறப்படுகின்றது. தமிழரசன் மீது ஏற்கனவே பல்வேறு புகார்களும் வழக்குகளும் உள்ளதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் வாலாஜா காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காமல் இருந்துவிட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த தகரக்குப்ப கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு புகார் மனுவை அளித்தனர். இந்நிலையில் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் உள்ளேயே பெண்ணின் உறவினர்கள் திடீரென உருண்டு பிறண்டு அழுது ஒப்பாரி வைத்தனர். அறியுமதி வீட்டில் இருந்த 15 சவரன் தங்க நகை மற்றும் ரூபாய் 5000 ரொக்கத்தையும் எடுத்துச் சென்றுள்ளார். பெற்றோர்கள் தனது மகளையும் பண நகைகளை மீட்டு தருமாறு புகார் மனுவை அளித்துள்ளனர். விவி செய்திகளுக்காக விஜய் பாஸ்கர்.